வாழக்கூடிய பல மனிதர்களுக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது என்று தெரியல. நம்ம கல்வி முறையும் நம்ம வாழ்வில் முன்னேறும் வழிகளை சொல்லித்தரல. இப்படித்தான் தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளா நடந்து கொண்டிருக்கு. பணம், பணம், பணம். என்கிட்ட வருமா, என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட வருதா? என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருக்கா? போலி மனிதர்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஆனாலும் இந்த பணம் இந்த உலகத்தையே படாத பாடுபடுத்துது. ஆனா இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விளையாட்டை ஒரு சிலர் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. யாராவது எனக்கு இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விளையாட்டை கற்றுத்தருவாங்களான்னு யோசிக்க தோணுதா? எப்படி ராபர்ட் கியோசகிக்கு அவருடைய பணக்கார தந்தை கற்றுக் கொடுத்த மாதிரி இந்த பணக்கார விளையாட்டு முற்றிலும் நம்முடைய கல்வி முறைக்கு முரண்பட்டது. இந்த உலகம் முழுவதும் பணத்தை பற்றி எல்லா பள்ளிகளையும் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? எல்லாரும் யோசிக்கிறீங்களா? ஒண்ணுமே சொல்லித்தரல. அவர்களை சொல்லி ஒன்னும் தவறில்லை. ஆனா ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கும் ஒன்னே ஒண்ண மட்டும் திரும்ப திரும்ப சொல்லித்தரும். அது என்ன? கடினமா உழைக்கணும். நீ கடினமா உழைக்கணும். இதையேதான் மனதளவுல ஆழமா சொல்லி வந்திருக்காங்க. பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படிங்கிற புத்தகத்துல பணக்கார தந்தைகள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு பணத்தை பற்றி என்ன கற்றுக் கொடுக்கிறாங்க தெரியுமா? பணம் உனக்காக வேலை செய்யணும், பணத்துக்காக நீ வேலை செய்யவே கூடாது. வறுமை வாட்டும், வறுமையில வாழ விரும்புவாங்களா? பொதுவா மனிதர்களை கேட்டா இங்க சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, நானும் சொல்லுவோம், நம்ம கல்வி முறையிலையும் நம்ம யோசிக்கிற முறையிலையும் கோளாறுதான். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கெல்லாம் என்ன சொல்லித்தராங்க தெரியுமா? நல்லா படி, அப்பதான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், அப்பதான் நீ நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ பெற்றோர்களாக மாறிட்ட நாமளும் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரோம்? நல்லா படி, அப்பதான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், அங்க கடினமா உழைச்சா நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அப்புறம் அந்த பணத்தை சிறுக சிறுக சேர்த்து நிம்மதியா கடனே இல்லாத வாழ்க்கையை வாழலாம்னு சொல்றோம். இதுல தொன்று தொட்டு நாமளும் இப்படியேதான் சொல்லிட்டு வரோம். அப்போ வரும் சந்ததியினரும் இதையேதான் அவங்க குழந்தைகளுக்கும் சொல்லித்தர போறாங்களா? பணத்தை சிறுக சிறுக சேமிச்சா பணக்காரன் ஆயிடலாமா? ஆனா அப்படிதான் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம சொல்லிக் கொடுக்கிறோம். பணக்காரர்கள் பணம் உனக்காக வேலை செய்யணும், பணத்துக்காக நீ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தராங்க. பணக்காரர்கள் பணம் நமக்காக எப்படி வேலை செய்யுங்கிற வித்தைய அவங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க. இந்த சூட்சமத்தை நாம எப்படி கற்றுக்க போறோம்? எந்த ஆசிரியர் நமக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுக்க போறாங்க? ஆசிரியர், நீங்க தான் இந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வரணும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பணத்துக்காக நாம வேலை செய்யக்கூடாதுன்னு கத்துக்கும் போது, உண்மையா அதை உணரும் போது, நீங்க ஒரு மிகப்பெரும் செல்வந்தரா திகழ்வீங்க. பண சம்பாதிக்கிறதுல மூணு வழி இருக்கு. அதுல முதல் வழி ஏர்ன்ட், இரண்டாவது போர்ட்போலியோ, மூன்றாவது பாசிவ் இன்கம். போர்ட்போலியோ, முதல்ல ஏர்ன்ட் இன்கம்னா நமக்கு ஒரு வேலை கிடைச்சு அதுல இருந்து சம்பாதிக்கக்கூடிய பணம். ஏன்னா நீங்க வேலை செஞ்சு உழைச்சு அந்த பணம் வர்றதுக்கு கடினமா உழைக்கிறது. நீங்க ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்றா அதுதான் போர்ட்போலியோ இன்கம். ஆனா பாசிவ் இன்கம்ங்கிறது பணம் சரமாரியா உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கிறது. நிறைய மனிதர்களுக்கு இந்த மூன்று வகையில பணம் சம்பாதிக்கிறத பத்தி தெரியல. பணக்காரர்கள் எந்த வேலையையும் சார்ந்து இருக்கிறது இல்ல. ஏன்னா அவங்கள்ட்ட சொத்து இருக்கு. இப்படி எல்லாரும் பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனா அதுக்கு உங்களுடைய அறிவு மற்றும் ஆற்றலை வளர்த்துக்கணும். பணம், பணம், பணம்.
உங்களால சம்பாதிக்க முடியும்னு நம்புங்க. நிச்சயமா நீங்க நினைச்சா என்னால முடியாது முடியாதுன்னு சொல்றதை விட்டுட்டு நான் எப்படியாவது இந்த பணத்தை சம்பாதிக்க போறேன்னு சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அப்போ நிச்சயமா உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும், அவங்களால முடியும்னா அது உங்களாலேயும் முடியும். விழுந்தா பரவாயில்ல, திரும்ப எழுங்க. தப்பு செஞ்சா பரவாயில்ல, அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துட்டு இருப்பீங்க. அந்த தவறு மூலமா உங்களுடைய அறிவு மேன்மை அடைஞ்சிருக்கும். ஆனா திரும்ப அந்த தவறை செய்யாதீங்க. எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில கடினமான போராட்டமான காலங்கள் இருக்கும். ஆனா அந்த போராட்டத்தை நீங்க கடந்தா நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும். அதனால தோல்வி அடையறதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள் கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள் குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.